முக்கோணம் எஸ்விஎஸ் ரீஃபைன் கடலை எண்ணெய் சுவைகள் எல்லாம் உதயம். இரண்டாவது குழந்தை எனக்கு பிறந்த முதல் குழந்தைக்கு புருஷையா இருப்பா? என்னப்பா புருஷையா இருப்பா சொல்லுப்பா. பத்தி இவ்வளவு போட்டாங்க. 1000 மாணவர்களுக்கு நான் ஒரு ஸ்பீச் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்க போறேன்னா, முதல்ல உன் பொண்டாட்டி போய் பாடுற அப்படின்னு மேடை கீழே இருந்து கத்தினா நான் எப்படி பண்ண முடியும்? உண்மையா இருந்தா பரவாயில்ல, நான் அந்த குற்றம் வச்சு நான் உணர்வேன். நான் இல்லாத ஒரு விஷயத்த நீ போட்டதுக்கு என்னோட இத்தனை வருஷம் உழைப்பை எப்படி நீ இல்லைன்னு சொல்லி பொய்யாக்க முடியும்? அது காதல் மனைவியை துளைத்து விட்டு காதல் கணவர் கதறுகிறார், தவிக்கிறார், சூளூரில் பருத்து படத்துல மாதிரி தலையை கொட்டிட்டு திரிகிறார். யாரு தெரிஞ்சா சொல்லுங்க, இவளோட முத புருஷனை கூட்டு வர சொல்லுங்க. இப்ப மூணாவது புருஷன் யார்கிட்ட போனாலும் கூட்டு வர சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். நான் அப்ப மேபி நான் தவறான பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கலாம் இல்லையா, நான் வேணா டிவோர்ஸ் பண்ணிட்டு ஒதுங்கிக்கிறேன். இரண்டாவது திருமணம் முதல் திருமணம்னு யாரு யாரு தாலி கட்டினவங்களுக்கு எத்தனை திருமணத்தை நீ போடுற? நீ 2+ புருஷன், 2+ குழந்தைகள், 3வது புருஷன், என்ன கணக்கு வழக்கு? இது என்ன அல்ஜிப்ரா கணக்கு? இவங்களுக்கு ஆல்ரெடி முதல் திருமணம் ஆகிவிட்டதான், செகண்ட் மேரேஜ் தான் இவர். நான் வந்து 2வது புருஷன், இப்போ 3வது புருஷன் நோக்கி ஓடுறாங்க. 2 மாத குழந்தையை தவிக்க விட்டு டிக்டாக் பிரபலம் மாயம். எனக்கு வந்து வேற ஒரு திருமணம் ஆகி ஃபர்ஸ்ட் பாப்பா வந்து இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் நியூஸை பார்த்ததுக்கு அப்புறம் இவரை மிரட்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் நீதான் நியூஸ கொடுத்திருப்ப அந்த மாதிரி, நீதான் கொடுத்திருப்ப அந்த மாதிரி. காதல் கசந்தது இல்லை, எனக்கு வந்து வேற ஒரு திருமணம் ஆகி ஃபர்ஸ்ட் பாப்பா வந்து இருக்காங்க. செகண்ட் மேரேஜ் தான் இவரு, இப்ப பிறந்த பாப்பா இவருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நியூஸ். ஆஃப்டர் 2 டேஸ்க்கு அப்புறம் என்ன நியூஸ் வருதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கோயம்புத்தூர்க்குள்ள எல்லா அந்த தலைப்பு செய்து ஒரு பெட்டிக்கடை முன்னாடி ஒட்டி விடுவாங்க பாத்தீங்களா, அதுல போட்டா அதுல அவங்களா ஒரு போட்டோ போடுறாங்க. போட்டோ போட்டுட்டு 2 மாத குழந்தையை தவிக்க விட்டு டிக்டாக் பிரபலம் மாயம் அப்படின்னு தலைப்பு செய்தி. எனக்கு செய்தி வரக்கூடாதுன்னு நான் முன்னாடியே எல்லாத்தையும் வான் பண்ணி, வேணாம் தயவு செஞ்சு குடும்பத்துல குட்டையை கிளப்பிடாதீங்க, ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அங்கே பேப்பரில் வருது, அதுக்கப்புறம் பேப்பரில் வருது. இப்போ யார் நான் விசாரித்து கேட்கும்போது அன்னைக்கு நான் யார்கிட்ட போடக்கூடாதுன்னு சொன்னால் அந்த அவங்க தான் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ நான் அவரை சொல்கிறேங்க, நான் அப்படி பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த செய்தியை ஒரு தொகுத்து இந்த ஒட்டுமொத்த செய்தியாளர்கள் இருக்கிற குரூப்பில் ஆல்ரெடி அதை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ நான் சொன்னதுக்கப்புறம் போடக்கூடாதுன்னு சொல்லியும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு கோயம்புத்தூர்க்குள்ள இருக்க எங்கள் PRO டீம் இருப்பாங்க இல்லைங்களா, நம்ம நிறுவனத்துக்கு வச்சுருப்போம் PROs, அவங்களாம் கால் பண்ணி கால எனக்கெல்லாம் இப்படி ஒரு நியூஸ் போட சொல்கிறாங்க, இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இது வந்து நியூஸ் கிடையாதுன்னா நீங்கள் நமக்கு தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க, அது நியூஸ் கிடையாது அப்படின்னு. ஏன்னா இந்த பேரை வந்து எடுக்கிறதுக்கு குறைஞ்சது நான் 15 வருஷம் நான் வந்து சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் தெருவில் ஆடி பாடி காலில் சலங்கை கட்டி இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்து உட்காந்துருக்கோம். நியூஸில் என்ன போடுறாங்க, இவளுக்கு ஆல்ரெடி முதல் திருமணம் ஆகிவிட்டதான், நான் வந்து 2வது புருஷன், இப்போ 3வது புருஷன் நோக்கி ஓடுறாங்க. 2வது திருமணம் முதல் திருமணம்னு யார் யார் தாலி கட்டினவங்களுக்கு எத்தனை திருமணத்தை நீ போடுற? நீ அப்போ ஒரு பெண்ணை வந்து இப்படி இத்தனை திருமணம் சொல்லி போடும்போது அப்போ இவளை என்ன நினைப்பாங்க? நம்ம சமூக ஒழுக்குன்னு ஒரு பட்டம் கட்டுவாங்க. சரி, அவள் தனிப்பட்ட ஒரு ஆளாக இருந்தால் பட்டம் கட்டணும்னா வேற, சமூகத்தில் ஒரு முக்கியமான ஒரு சமூக போராளிகளாக போய்கிட்டு இருக்க ஒரு ஆட்களுடைய ஒரு மனைவியை வந்து நீ அந்த மாதிரி வந்து விசாரிக்காமல் போடக்கூடாது. ஏன், எதற்கு, எப்படி, எங்கே, யாரால் அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில் இருந்தால் மட்டும்தான் அது ஒரு நியூஸாக போட முடியும். இதுக்கு எந்த பதிலுமே இல்லை. ஸோ அப்படியே அந்த பேட்டியில் நான் கொடுத்த மாதிரி ஏதாவது இருக்கா, நான் பேசினது இருக்கா, இல்லை எஃப்ஐஆரை தான் பார்த்து போட்டோம் அப்படின்னா எஃப்ஐஆர் காப்பியை போடுவாங்களே. நான் நிறையா நியூஸில் பார்த்துருக்கேன், எஃப்ஐஆர் காப்பியை சைடில் இப்படி ஷோ பண்ணுவாங்க, என்ன லெட்டர் எழுதியிருக்காங்கன்னு போடலை. அப்போ இது வித்தவுட் என் பெர்மிஷனே இல்லாமல் இப்படி ஒரு நியூஸ் போடுறாங்க. போடுறது சரியான நியூஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, 2வது திருமணம், 3வது திருமணம், முதல் திருமணம், முதல் குழந்தை யாருக்கோ பிறந்தது, 2வது குழந்தை எனக்கு பிறந்த முதல் குழந்தைக்கு புருஷன் யாருப்பா? என்னப்பா புருஷன் யாருப்பா சொல்லுப்பா. பட்டி இவ்வளோ போட்டாங்க. முதல் குழந்தைக்கு புருஷன் கேட்பேன்ல, அப்போ முதல் குழந்தை ஆல்ரெடி கல்யாணம் ஆகி போச்சுன்னா அப்போ நாங்கள் நான் தாளிக்கிட்டது எங்கே போச்சு? தம்பி நான் டிரைவிங்கில் இருக்கேன், 1/2 hour கழித்து கூப்பிடுங்க. 1/2 hour அங்கே ஒரு 1.5 லட்சம் வியூஸ் போயிட்டுருக்கு. 1.5 லட்சம் வியூஸ் பார்வையாளர்களுமே தவறான கண்ணோட்டத்தில் பார்த்துட்ருக்காங்க. நாளைக்கு நாங்கள் அதை எப்படி நாங்கள் நிரூபிக்கிறது? தவறான கண்ணோட்டத்தில் பார்த்துட்ருக்காங்க. ஸோ 1/2 hour கழித்து திருப்பி கூப்பிட்றேன், அவர் சொல்கிறாரு நீங்கள் கூப்பிடுவீங்க முன்னாடியே சொன்னாங்க. இது உண்மையாக போய் ஆனால் மிஸ்ஸிங் ஆனதெல்லாம் உண்மை தான், எஃப்ஐஆர் கொடுத்தது உண்மை தான், இல்லை நாங்கள் எஃப்ஐஆருக்கு தான் போட்டோம் அப்படின்னு
எஃப்ஐஆர் இருக்குது, நீங்கள் போடவே இல்லை. எங்கே அந்த எஃப்ஐஆரில் எடுத்துக்காட்டுங்க, இரண்டாவது திருமணம் மூணாவது திருமணம் இவங்களை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டா, முதல் குழந்தை யாருக்கும் பிறந்தது, அப்போ இப்படி ஒரு இல்லாத ஒரு தகவலை பரப்பி என்ன பண்ண போறீங்க? எஃப்ஐஆர்ல நீங்க ஜென்ரலா கொடுத்தது வந்து இந்த மாதிரி எங்களுக்குள்ள அடிக்கடி சண்டைகள் வரும், அடுத்த கணமே நாங்கள் சமாதானமாகி விடுவோம். தற்பொழுது என்னுடைய குழந்தையின் சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினால் மட்டுமே என் மனைவி விரைவில் கண்டுபிடித்து தருமாறு காவல்துறை அவ்வளவுதான் கண்டென்ட். ஸோ அப்படிங்கும் போது இந்த கண்டென்ட் எல்லாம் இல்லாத கண்டென்ட் அப்புறம் எப்படி உருவாக்க முடியும்? சரி, உருவாக்கிட்டேங்க, நான் வந்து ஒரிஜினல் கண்டென்ட்டை போட்ட நியூஸ்காரங்களே போடக்கூடாதுன்னு சொல்லி நான் வார்ன் பண்றேன். அப்ப இல்லாத கண்டென்ட்டா போடுறாங்க, அப்ப அதை பார்த்து எத்தனை சேனல்ஸ் போடுவாங்க? இப்போ நீங்க சொல்றீங்க இப்படி ஒரு செய்தி, இதுக்கப்புறம் இது இன்னும் பரவுது இல்லையா? எப்படி எல்லாம் பரவுச்சு நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா? என்னெல்லாம் செய்தி பார்த்து என்னால தாங்க முடியல. எங்களுக்கு மன உளைச்சல் ஆயிருச்சு. நான்லாம் எனக்கு எல்லாம் என்னடா கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய பேர் எடுத்து வச்சுருக்கோம், ஒரு உண்மையான விஷயத்த போட்டால் கூட பரவாயில்ல, இல்லாத விஷயத்த பரப்பி நாளைக்கு நான் எந்த ஸ்கூலில் போய் நான் நாட்டுப்புற கலை சொல்லி திறப்ப முடியும், எந்த மேடையில் ஏறி ஆட முடியும், ஆயிரம் மாணவர்களுக்கு நான் ஒரு ஸ்பீச் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்க போகிறேன்னா, முதல்ல உன் பொண்டாட்டியை போய் பாடுறா அப்படின்னு மேடையில் கீழேருந்து கத்தினா நான் எப்படி பண்ண முடியும்? உண்மையாக இருந்தால் பரவாயில்ல, நான் அந்த குற்றம் வச்சு நான் உணர்வேன். நான் இல்லாத ஒரு விஷயத்த நீ போட்டதுக்கு என்னோட இத்தனை வருஷம் உழைப்பை எப்படி நீ இல்லைன்னு சொல்லி பொய்யாக்க முடியும்? ஸோ என்னோட கொஸ்டின்ஸ் தான் சார் அவர் போடுறாரு. இன்னொரு பேப்பரில் அப்பா அவர் அந்த கண்டென்ட் ரைட் பண்ண ஒரு உண்மையாலுமே ஒரு பயம், கவிதை அப்படி என்னது, காதல் மனைவியை துளைத்து விட்டு காதல் கணவர் கதறுகிறார் தவிக்கிறார் சூலூரில் பருத்து படத்துல மாதிரி தலையை கொட்டிட்டு திரிகிறார், யாரு தெரிஞ்சா? இது பேப்பர்ல வந்து இதுல சொல்லு, ஆர்டிகல்ஸ் ஆர்டிகல்ஸ்ல வருது. எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் வெடிக்குதாடா பாவையில. அது கண்டென்ட் எல்லாம் அதுல 2+2+ புருஷன் 2+ குழந்தைகள் மூன்றாவது புருஷன், இது என்ன கணக்கு வழக்கு? இது என்ன அல்ஜிப்ரா கணக்கா? டைட்டிலே அதான், 2+ கணவன் 2+ குழந்தை, இப்படி எசிக்கல் போட்டு 3 யாரு அடுத்து யார் அப்படின்ற மாதிரி கேள்வி. அடுத்து நமக்கு எப்படி இந்த மாதிரி எப்படி நியூஸ் போடுறாங்கன்னு தெரியல. இப்ப நான் கொஞ்சம் தைரியமான ஆளுங்கிறதுனால ஓகே, சமூகம் எங்களை என்ன நினைக்கும்? அப்படியே கமெண்ட்ல போடுறாங்க கீழே கடகட கடம் எல்லாம் மக்களுக்கு போடுறது தவறுன்றத பாதி பேர் போடுறாங்க. அப்ப தவறு அனிமரோட வேலையா தான் அப்படின்னா, அப்ப திருப்பி எதுக்கு நீங்க அதை நம்புறீங்க? மக்கள்கிட்ட நாங்க கேக்குற கேள்வி எங்களை பத்தி தெரியும். சோ நேரடியா நீங்க பாத்துருக்கீங்க, நாங்க எதையும் மத்த விளாகர்ஸ் மாதிரி மத்த கப்புள்ஸ் மாதிரி நம்ம வந்து வேற விஷயங்களை ப்ரொமோட் பண்ணிட்டு வர கிடையாது. ஸோ எங்களுக்கு இருக்க பர்சனல் விஷயங்களை ப்ரொமோட் பண்ண கிடையாது, ஒரு நல்ல விஷயத்த ப்ரொமோட் பண்ணிருக்கோம். அந்த விஷயங்களை போட வேண்டியதானே நியூஸ், அதுதான் மில்லியன் கணக்கில் போயிட்டு இருக்கு. எங்களோடது மில்லியன் கணக்கில் தான் போகுது. ஒரு வீடியோ நாங்கள் பறை அடிச்சு போட்டால் 8 மில்லியன் போகுது, 80 லட்சம் பார்வையில் அதை எடுத்து போடுங்க, அதை வச்சு நீங்கள் பேசுங்க, அதெல்லாம் போட மாட்றாங்க. பொண்டாட்டி ஓடி போயிட்டாங்கிறது அதை அப்படியே ஊதி அதை பெருசாக்கி இல்லாத ஒரு விஷயம் எனக்கு என்னோட கோமே அதுதான். இல்லாத ஒன்றை ஏன் சொல்கிறீங்க? அப்போ இப்போ இப்போ கூட்டு வர சொல்லுங்க, இவளோட முத புருஷனை கூட்டு வர சொல்லுங்க, இப்போ மூணாவது புருஷன் யார்கிட்ட போனாலும் கூட்டு வர சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். நான் அப்போ மேபி நான் தவறான பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கலாம் இல்லையா, நான் வேணால் டிவோர்ஸ் பண்ணிட்டு ஒதுங்கிக்கிறேன். அந்த ரெண்டு புருஷனையும் காட்ட சொல்லுங்க, இப்படி நாங்கள் இப்படிலாம் பண்ணால் நாங்கள் அவதூறு வழக்கு நாங்கள் கட்டாயமாக போடுவோம் ஊடகங்கள் மேலே. இத்தனைக்கு நான் வீடியோ வெளியிடுறேன், இல்லாத விஷயத்தை கிரியேட் பண்ணாதீங்க, மன உளைச்சலுக்கு ஆளாகி நாங்கள் எதாவது ஒன்று பண்ணிக்கிட்டால் என்ன பண்ணுவீங்கன்னு போடுறேன். அதுக்கு ஒருத்தர் வந்து ஒரு ரொம்ப தீவிர ரசிகர் போடுறாரு, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டான்னு போடுவீங்க. நாங்கள் ஏதாவது பண்ணிக்கிட்டான்னு போடாதீங்க, நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பாருங்கன்னு போடுங்க, அதுதான் எங்கள் குரு அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல எனக்கு அந்த வேர்டு எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக தான் இருந்துச்சு. ஸோ அப்போ மக்கள் இதை நம்புறதுக்கு தயாராக இல்லை. முக்கோணம் SVS Sun Oil. SVS என்றும் ஹெல்தி.